வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலின் மாயம் Episode-104. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன் ஹால் எல்லோரும் ரோஹினி சித்தார்த் அண்ணனுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஆதி நேசா பாருக்கிட்ட வர்றாரு. பாரு ஆதியை பார்த்து ஈட்டி பண்ணிவிட்டு தள்ளி போய் நிற்கிறா. ஆதி அவையார்கிட்ட போய் லோ வாய்ஸில் பேசுகிறாரு. ஆதி ரொம்ப ஒத்துட்டு சுழிச்சுன்னு வச்சுக்கோ ஏன், அப்புறம் எல்லோரும் முடியும் அந்த லிப்புக்கு கிஸ் கொடுத்துருவேன்னு நைஸாக அவர் கையை பாரு ஹிப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக் ஆகிறா, அப்படியே சுற்றி பார்க்குறா. எல்லோரும் அணு ரோஹினி சித்தார்த்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஆதியால் குறும்பாக பார்க்குறாரு. பாரு முறைச்சிட்டு ஆதிக்கையே எடுத்து விட பார்க்குறான். ஆனால் முடியல. இதை ஷாமருன்னு பார்க்குறாங்க. ஷாம் பார்த்தியாட உடனே எல்லோரும் இருக்கும்போது என்ன வேலையெல்லாம் பண்ணுறானே. அருண் பார்த்தேன் பார்த்தேன். விஷ்ணு அட வெக்கமாக இல்லை. ஷாம் நாங்கள் என்ன ரூமுக்காக போய் பார்த்தோம், இது ஹாலு. அகிலா இனி பக்கத்தில் தானே இருப்பீங்க. ரோஹிணி ஆமாம் பெரியமா. அகிலா ஸ்மைல். வணச்சாமா எல்லோரும் சாப்பிடுவாங்க. சித்தார்த் ஐயோ பரவாயில்லைங்க நாங்கள் கிளம்புறோம். ஆதி ப்ரோ வாங்க. அகிலா ஆமாப்பா சாப்பிட்டு போங்க. சித்தார்த் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஆதி பாரு கையை பிடிக்க போகிறாரு. பாருடன் ஐஸ் கையை பிடிச்சி அவ கூட போகிறா. ஆதி மெயின் வைஸ் ரொம்ப பண்ணுறாளே, இரு ஒன்று கவனிச்சுக்கிறோம். டைனிங் டேபிளுக்கு போகிறாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாரு அயனும் ஐஷு நந்தினிலாம் ஒன்றா பேசி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆதி பாருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பாருவே பார்க்குறாரு. பாரு ஆதி கண்டுக்கல. ஆதி மெயின் வைஸ் இவ்வளேன்னு முறைச்சிட்டு ஷாம்கிட்ட ஏதோ பேசுகிறாரு. இங்கே பாரு ஆண் கத்துறா. எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க. அகிலா என்னாச்சுமா? பாரு ஆ தெரிலத்த எதுவும் கால் மேலே பட்டுச்சு. அதனை கீழே குனிஞ்சு பார்க்குறா, கீழே எதுவும் இல்லை. எல்லோரும் டைனிங் டேபிள் கீழே பார்க்குறாங்க. புருஷ் கீழே எதுவும் இல்லையேம்மா. வணச்சவன் சார் எதுவும் காலை உரசி இருக்கும், நீ அதான் பயந்துருப்ப, வேறு எதுவும் இருக்காது. பாரு சாப்பிட்றா. அப்புறம் அகினி ஏதோ ஃபீல் ஆக கீழே பார்க்குறா. ஆதி அவர் காலால் பாரு காலை லாக் பண்ணியிருக்காரு. பாரு முழிச்சு ஆதியை பார்க்க ஆதி அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. பாரு விடுங்கன்னு கண்ணால் சொல்கிறாரு. ஆதி முடியாதுன்னு தலையாட்டுறாரு சிரிச்சிட்டே. பாரு முறைக்கிறா. ஆதி அவளை பார்த்து குறும்பாக சிரிச்சிட்டு அவரோட காலால் பாருவோட சரி கொஞ்சம் மேலே எடுத்து விடுறாரு. பாரு உடனே அவள் கால் எடுத்துடுறா. வசு பருவதி நீயே சாப்பிடாமல் இருக்க, சாப்பிடுமா? பாரு இன்னும் ஆதியை முறைக்கிறா. ஆதி ரூமில் போய் பார்த்துக்கலான்னு பார்வதி பார்த்து லிப் மூமெண்ட்டில் சொல்கிறாரு. பாரு முறைக்கிறா. இப்படி எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரோஹிணி ஓகே பெரியம்மா நாங்கள் இப்போ கிளம்புறோம். அகிலா சரிம்மா நாளைக்கு நீங்கள் வா. சித்தார் தண்ணூரில் போனதுக்கப்புறம் அங்கே தனியாக இருக்க போர் அடிக்கும்ல, நீங்கள் வா சரியா? ரோஹிணி மூணு பேர் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு ஹவுட் ஹவுஸ் கிளம்புறாங்க. மற்றவங்கள ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பட்டமாக்கா? பட்டம்மா சொல்லுங்கள் தம்பி. ஆதி அது ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் எடுத்தாங்க. பட்டம்மா ஃப்ரூட்ஸில் எடுத்துறாங்க. ஆதி ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. இன்னி பிரும் ஆதி ரூம்குள்ளே வராரு. பாரு பெட்டில் படுத்துட்ருக்கா. ஆதி டோரை லாக் பண்ணிட்டு பாருக்கிட்ட வர்றாரு. ஃப்ரூட்ஸை டேபிளில் வச்சுட்டு பாரு பக்கத்தில் படுக்கிறாரு. ஆதி ஓய். பாரு கண்ணை திறந்து ஆதியை பார்க்குறா. ஆதி தூங்கிட்டியா? பாரு எதுவும் பேசாமல் திரும்பி படுக்கிறா. ஆதி பாரு கையை வருடுறாரு. பாரு தட்டி விடுறா. ஆதி ஓய் என்னாச்சு உனக்கு ரொம்ப பண்ணுற? பாரு ஆதி உனக்கு வர வர ரொம்ப குழுப்பாயிடுச்சுடி. பாரு இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஆதி என்ன கட்டணம் கிடைக்குமான்னு பாரு லிப்ஸை வருடுறாரு. பாரு சும்மா இருங்க எதுவும் கிடைக்காது. ஆதி சரி டேப்லெட் சாப்பிட்டியா? பாரு ஆதி சரி இப்போ ஏன் இந்த போவோம் உனக்கு? நான் உனக்கு கூட்டி விட்டுட்டு தானே மித்ரா பார்க்க போனேன். பாரு ரெண்டு வயதானே, அதுக்கப்புறம் போயிட்டீங்களே, என்கிட்ட பேசாதீங்க. ஆதி சரி இப்போ ஃபுல்லாக ஊட்டி வர்றேன். பாரு நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஆதி நோ, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை நான் பண்ணாமல் போனா, இப்போ நான் அதை நிறைவேற்றுறேன். பாரு எனக்கு எதுவும் வேணாம். ஆதி அப்படிலாம் சொல்லக்கூடாது வான்னு பாரு விழுந்து உட்கார வைக்கிறாரு. ஆதி டேபிளில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து பெட்டில் வைக்கிறாரு. பாரு இப்போ எதுக்கு மாமா இது? ஆதி என் பொண்டாட்டி கோபமாக இருந்தாலா அவளை சமாதானம் பண்ணுறதுக்கு இந்தானு பாருக்கிட்ட ஒரு ஆப்பி பேசு நேற்றுறாரு. பாரு ஆ வாங்கிக்கிறா. ஆதி இப்போ கோவம் போச்சா? பாரு நான் எப்போ கோவமாக இருந்தேன் போகிறதுக்கு? ஆதி அப்போ ஏண்டி கீழே முறைச்சிட்ருந்த?
பாரு சும்மா தான் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சுது மாமா, அதான் உங்களை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு கோமாக இருந்த மாதிரி நடிச்சேன் சிரிக்கிறான். ஆதி அடிப்பாவி உனக்கு நான் என்டர்டெயின்மெண்ட்டானு பாரு காதை பிடிச்சிருக்கிறாரு. பாரு ஆ மாமா வலிக்குது விடுங்க ஆதி விடுறாரு. பாரு சாரி ஆதி வாழன்னு பாரு மடியில் படுக்கிறாரு. பாரு ஆதி தலைமுடியை வருடி விடுறா. ஆதி பாரு சரி வலிக்க ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்மைல். ஆதி என்னோடய குட்டி பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? பாரு சார் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக என்ன பாடாக படுத்துட்டு இப்போ நல்லா தூங்குறாங்க. ஆதி என்னாச்சு பண்ணுறடி? பாரு ஆஃப்டர்நூன் வாமிட்டிங்காக இருந்துச்சு மாமா, தலையும் ரொம்ப சுத்துச்சு. நீங்கள் வேறு ரூமில் இல்லை. ஆதி சாரி பண்ணாட்டி, டி குட்டிப்பையா இனி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பாரு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு உங்கள் பையனுக்கு மட்டும்தானா? ஆதி பாரு பார்க்குறாரு. ஆதி என்ன சொன்னேன்? பாரு உங்கள் பையனுக்கு மட்டும்தான் கிஸ் பண்ணுவீங்களா? ஆதி அப்படிலாம் இல்லையே, நான் இப்போ அப்படி சொன்னேன்னு பாரு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்படியே பாரு பக்கத்தில் படுக்கிறாரு. பாரு ஆதியவே பார்க்குறா. ஆதி பெட்ஷீட் எடுத்து ரெண்டு பேரும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறாரு. பெட்ஷீட்டுக்குள்ளே பாரோட சிங்கிள் சவுண்ட் மட்டும் கேட்குது. சீன் ஃபேட்ஸ் இன் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன் கௌசி ஹவுஸ். சுவாதி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. கௌசி கிச்சனில் காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சுவாதிக்கு அப்பா கால் பண்ணுறாரு. சுவாதி டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறா. சுவாதி அப்பா, சுவாதி அப்பா, சுவாதி எப்படிமா இருக்க? சுவாதி நல்லா இருக்கும்ப்பா, நீங்கள் அம்மாலாம் எப்படி இருக்கீங்க? சுவாதிப்பா எல்லோரும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீ நாளைக்கு சென்னையிலேருந்து கிளம்பி லண்டன் வந்துடுமா? சுவாதி ஏன் பையனாச்சு, நான் இங்கே இருக்கனே. சுவாதிப்பா இல்லைம்மா, உனக்கு இங்கே நல்லா அலைன்ஸ் வந்திருக்கு, பையன் நல்ல பையனாக இருக்கான். இனி இனி அந்த கௌசிக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லாமல் இங்கே வா, உனக்கு அப்புறம் தங்கச்சிருக்கா, அவள் லைஃப்பை பார்க்கணும். சுவாதி அப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. கௌசிக் சுவாதிக்கிட்ட வராரு. சுவாதி ப்ளீஸ் பையனுக்கு இப்போ கல்யாணம் வேணாம். கௌஷிக் ஷாக்கு. சுவாதிப்பா உங்கள்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கலம்மா, நான் உன்னவான ஆர்டர் தான் போடுறேன், இதுக்கு மேலே லேட் பண்ணாத, ஒழுங்காக நாளைக்கு கிளம்பிவான்னு கால் கட் பண்ணுறாரு. சுவாதி அப்பா, அப்பா கௌசிக் என்னாச்சு? சுவாதி அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, இன்னும் நாளைக்கு லண்டன் வர சொல்கிறாரு. கௌசிக் நல்ல விஷயம் தானே? சுவாதி என்ன சொன்ன, நல்ல விஷயமா இது? தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.